இப்போ சிகிச்சை முறைன்னு வரும்போது மக்கள் சில பேர் ஹோமியோபதி மருத்துவத்துக்கு போய் சிகிச்சை முறைக்கு போய் வந்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கொஞ்சம் ரொம்ப பொறுமை தேவை இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிகிச்சை முறைகள்னு வரும்போது எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க? எந்த ஃபார்மில், மாத்திரைகளா என்ன, ஊசி போடுவீங்களா? ஹோமியோபதி மருத்துவத்தில் ஊசியே கிடையாதுங்க. இது வந்து சும்மா சாதாரணமாக, அதாவது ப்ரிப்பரேஷன்ல பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக லேக்கசஸ்ன்னு ஒரு பாய்சன் இருக்கு. அந்த பாய்சன்ல வந்து ஒரு டிராப் வச்சோம்னா உடனே உயிர் போயிடும். அந்த மாதிரி நோயில் வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து ப்ரூவ் பண்ண மெடிசனை, இது முன்னாள் மருத்துவர்கள்லாம், இது அமெரிக்காவில் டாக்டர் ஹெரிங்னு ஒரு டாக்டர் தான் கண்டுபிடிச்சார். அந்த மருத்துவ குணங்கள் உள்ள அந்த மருந்தை வந்து பார்த்தீங்கன்னா, அதை எடுத்து ஒரு துளி எடுத்து ஒரு 100 பகுதியில் இருக்கிறதுல போட்ட மிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் அதை வந்து பொட்டலைசேஷன் ஒரு வீரியப்படுத்துதல்னு முறை ஹோமியோபதி ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. அந்த 100 பாட்டில் இருந்து ஒரு பாட்டு எடுத்து இன்னொன்று இப்படியே குறைச்சிட்டே வந்தால் இது மில்லியன்ஸில் போகும். இப்போ இதுதான் வந்து சமீபத்தில் கூட பார்த்தீங்களா, லேன்சன் போடுற லேன்சட் இந்த ஆங்கில மருத்துவமாக நாளிதழ், மற்றது எல்லாருமே சொன்னாங்க இது வந்து ஹோமியோபதி மருந்து வெறும் தண்ணி, இதில் எங்கே போய் இதில் மருந்து இருக்க போகுது, அவன் இதில் ஒன்றும் ஆக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லி பிளாசிபோ அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆக்சுவலாக நீங்கள் சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா அதில் அந்த இப்போ பாருங்க, இப்போ வந்து சயின்ஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கு. முன்ன வந்து சும்மா சாதாரணமாக வந்து நம்ம உலகம் உருண்டை அப்படின்னு சொன்னால் அப்படி தட்டையானது உருண்டையானது அப்படின்னு வந்து இப்போ மாலிகுல்ஸ் எலக்ட்ரான் அப்படியே வந்துட்டு இப்போ நானோ பார்ட்டிகல்ஸ்னு வந்துட்டோம். இன்னும் ஒரு டைனமிக் எனர்ஜி இருக்குங்கிறது ஒன்று வந்து அது சயின்ஸ் டெவலப்மெண்ட். பட் அதுக்கு முன்னையே பார்த்தீங்கன்னாக்க டாக்டர் ஹனிமன் வந்து இந்த அட்டாமிக் எனர்ஜி மாதிரி இது இருக்குது மருந்தில் இருக்குதுங்கிறத மாலிகுல்ஸ் பால்காலில் போட்டு அதை வந்து இனர்ட் பண்ணும்போது அதனோட வீரியம் வந்து அதில் இனர்ட் ஆகுது. அதை நம்ம உடலில் கொடுக்கும்போது, இப்போ உதாரணமாக நோய்களே எடுத்துக்க அடிப்படையில் சில நோய்களுக்கு வந்து நம்ம விவரிக்கவே முடியாது. இப்போ வந்து ஜீன் கூட தன்மையில் வந்து மூதாதையரை எடுத்துகிட்டு வரும், அதுக்கு வந்து உருவ அமைப்போ பாக்டீரியா அமைப்போ எதுவுமே கிடையாது. நமக்கு திடீர்னு வரும், ஈவன் 25 வயசில் வரலாம், ஒரு குழந்தையாக இருக்கிறப்ப வரலாம், ஈவன் வயதான காலத்தில் வரலாம், அது ஈவன் கேன்சராக இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து நோயினோட தன்மை நச்சுத்தன்மைங்கிறது வந்து தெரியாமல் அப்படியே ஒரு சின்ன அணு இதில் தான் வரும். அந்த அணுகுமுறையில் நம்ம அடிப்படையிலிருந்து ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஹோமியோ மெடிசன்ஸ். பார்த்தீங்கன்னா பொட்டன்டைஸ் பண்ணி அது வந்து ஆல்கஹாலில் போட்டு அதில் வந்து ஒன்னம் பொட்டன்சி, அதில் வந்து ஈவன் சயின்டிஃபிக்காக நம்ம ஒரு மாலிக்யூல் கூட ப்ரூவ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது, ஒன்லி டைனமிக் எனர்ஜி இருக்கும். அதை பில்ஸில் போட்டு அது வந்து எல்லாத்துக்கும் டிஸ்பென்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஒவ்வொரு நோய்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோஸ், சில நல்லா ரிப்பீட்டடாக லோ பொட்டன்சி இருந்தால் ரிப்பீட்டடாக கொடுக்க வேண்டியிருக்கும். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரமாக இருக்குது. இப்போ வந்து கேன்சர் நோயாளிகள் இருக்காங்க, இல்லை வந்து ஒரு பெத்தாலஜிக்கல் சேஞ்சஸ், ஒரு டியூமர் இருக்குது மற்ற இடங்கள்ல எல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மதர் டென்சர் அதே இதில் வந்து பொட்டன்சி வந்து ரைஸ் பண்ணி கொடுக்கணும். இது வந்து டபுள் ஆங்கிளில் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது உடல் ரீதியாக அவரை வந்து குணப்படுத்துறங்கிற ஒரு ஆங்கிள், அவருக்கு வந்து குயிக்காக வந்து இப்போ ஸ்பெர்மே வந்து இருக்குன்னு வச்சுங்க, ஸ்பெர்ம் வந்து ரைஸ் பண்ணி கொடுத்தா தான் அவர் வந்து ஃபெர்டிலைஸ் ஆவார். அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு மதர் டென்சர், அது தாய் திரவங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் டோஸில் இருக்கும். அது ஒரு 100ல் ஒரு பாகத்தை வந்து போட்டு அது மேசரேஷன் பண்ணி ஒரு அது ஒரு சும்மா 5 சுட்டுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட் இருக்குது. அதனால தான் ஹோமியோபதி மெடிசன்ஸ் சைட் எஃபெக்டே இல்லைன்னு சொல்லி அடித்து சொல்கிறது காரணமே அதுதான். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, இப்போ வந்து ஒரு நோயாளி இருக்காருன்னு வச்சுங்க, ஆஸ்மா நோயாளி இருக்காருன்னா அவர் தொடர்ந்து வந்து நம்ம மெட்டீரியல் டோஸில் எடுத்தோம்னா சைட் எஃபெக்ட்ங்கிறது வந்துடும். ஆனால் ஹோமியோபதியில் அப்படி இல்லை, நீங்கள் அவர் எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா அந்த டெண்டன்சி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ கால தாமதம் அப்படின்னு சொல்கிறது நோயினோட தன்மையை பொறுத்து தாங்க. ஆக்சுவலாக வந்து குயிக் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஆஸ்மாவில் வந்து நம்ம ஒரு மாதம் 2 மாதத்தில் வந்து பார்க்க முடியாது. ஆனால் இதே ஒரு 15 வருஷமாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்துடும். அந்த உடல் ரீதியாக ட்ரீட் பண்ணுறது வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து நல்ல அப்ளிகேஷன் அவங்க கான்ஸ்டியூஷன் அடிப்படையில். இது இன்னும் சொன்ன போனால் இன்னும் ஹோமியோபதிக்கு டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல நிறைய பேர், அதாவது பல மருத்துவர்கள் ஒன்று கூடி நாங்கள் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ்லையோ இல்லை டிஸ்கஸ் எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் நாங்கள் ஈஸியாக டிடெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மயாசம்ங்கிறத வந்து பண்ணியிருக்கோம். இது ஆங்கில மருத்துவத்திற்கு அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒருமித்த கருத்துக்களாக இருக்கும். அது ஒரு செல்லுன்னு வந்தது அப்படின்னாக்கா அது வந்து ஒரு சேஞ்சஸ், இன்ஃப்ளமேஷன், ஒரு ஃபிசிக்கல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியில் போகிறப்ப இன்ஃப்ளமேஷன் ஸ்டேஜ், அதே வந்து கொஞ்சம் வீங்கிடும், வீங்கிடுச்சுன்னா அது வந்து ப்ரொலிபரேஷன்றோம். அதே முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா உடஞ்சிடும், அது கேங்க்ரீன் நெக்ரோசிஸ் வர மாதிரி, அதை வந்து சைக்கோட்டிக் அதாவது சிஃபிலிட்டிக் மயாசம்ங்கிற மாதிரி சோரா சிஃபிலி சைக்கோசிஸ்னு வந்து பிரிச்சிருக்காங்க ஹோமியோபதி மெடிசனில். அந்த அடிப்படையில் போகிற பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்ஷன் இருக்கும். ஈவன் நீடித்த நாள்பட்ட வியாதிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குயிக்காக இருக்கும். அதுக்கு அந்த தகுந்த முறையில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும். சிகிச்சை முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வெளிப்படையாக சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி இப்படி பண்ணுறோம், ஏன்னா பெரும்பாலானவர்கள் சொல்ல விருப்பப்பட மாட்டாங்க. ட்ரேட் சீக்ரெட் இது, இது வந்து ஒரு வியாபார நுணுக்கம், நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வெளிப்படையாக சொன்னீங்க. இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் ஏற்கனவே கேட்ட இருந்தாலும் வலியுறுத்தி கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிருக்கேன். இப்போ மாற்று மருத்துவ முறையில் மருத்துவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம், கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகும், இதில் வந்து காம்ப்ளிகேஷன் இருக்காது, பிரச்சனைகள்னு இருக்காது, இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து குணம் கிடைக்கணும் அப்படின்னா பொறுமை தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே போன்ற இந்த ஹோமியோபதி மருத்துவ முறையில் நாம் இந்த சிகிச்சைக்காக போனாங்க அப்படின்னா, நோயாளிகள் போனாங்கன்னா
ரொம்ப காலம் ஆகுமா நோய் குணமாகறதுக்கு தீர்றதுக்கு? நோயை பொறுத்து தாங்க, நோயை பொறுத்து. இப்போ வந்து இப்போ சாதாரணமாக ஒரு சில பெரைட்டிஸ், இப்போ ஆட்டோஹியூமன் டிசீஸ்லேயே ஆர்த்ரைட்டிஸ் எடுத்துங்க, இப்போ எங்களை பொறுத்தவரையில் ஒரு 3 மந்த்ஸ் தான். 3 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து ரிலீஃப் ஆயிடுவார். பட் அந்த 3 மந்த்ஸில் வந்து போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதை மாதிரி எடுத்துக்கூடாது. அது வந்து ஆனால் டோட்டலாக மறுபடியும் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ தான் அந்த பாடியோட டாக்ஸிக் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது நோய் தன்மை வந்து நீங்கும். அதுக்காக நம்ம வந்து மருந்துகள் எடுக்க வேண்டி வரும். அது நோய்களை வந்து நம்ம அதாவது நீடித்த நோய்கள் அப்படின்னாக்கா அந்த நோய் தன்மைக்கு பொறுத்தவரையில், இப்போ வந்து ஒரு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாங்க, அவருக்கு வந்து ஏன்னா ஏஜ் ஆக ஆக அதிகமாகிட்டே இருக்கும். பட் ஒரு 40 வயசில் இருக்குது அப்படின்னாக்கா அது எப்படி வந்து நம்ம குணப்படுத்துறங்கிற அந்த மருந்துகள், அது அவங்கள ஆர்ட்ரி வந்து திக்கன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஈவன் ஸ்மோக் பண்ணியிருந்தாங்கன்னா சைட் எஃபெக்ட் வந்து குறைக்கிறதுக்கு, இந்த மாதிரி அதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் நோயை வந்து நல்ல முறை அறிஞ்சிட்டு நம்ம சிகிச்சை அளிச்சோம்னா குயிக்காக ரிலீஃப் இருக்கும். அது சில நோய்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணுற ரொம்ப சிரமங்க. ஆங்கில மருத்துவத்தில் மருத்துவம் அப்படின்னாக்கா ஒரு நோயோட லேபிளில் டக்குன்னு ஒரு மருந்து போட்டாக்க உடனே வந்து குணமாயிடும். ஹோமியோபதி மருத்துவத்தில் அப்படி டெஃபினட்டாக முடியாதுங்க. ஒரு மருத்துவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அந்த நோயை பற்றி அவர் தனியாக அனலைஸ் பண்ணிட்டு அதை பற்றி திங்க் பண்ணுறக்கே டைம் ஆகும். ஒரு 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹோமியோபதி மருத்துவர்லாம் 1 ஹவர் கேஸ் டேக்கிங்கில் எடுக்க வேண்டி வரும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குயிக்காக முடிவு பண்ணிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அனுபவத்தில் வச்சோம்னா 2-3 சிம்டம் வச்சோம்னா இது வந்து கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கேட்காம எடுத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். நோயாளிக்கு நோயாளி வந்து வேறுபடும். அது வந்து அது அனுபவத்தினுடைய அடிப்படையில் தான் வரும். இப்போ நோய்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட எடுத்துங்க, அதுக்கு வந்து ஒரு லாங் டியூரேஷன் எடுக்க வேண்டி வரும். அதே போல் இப்போ வந்து பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்னே இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹிர்சூட்டிசம், அதாவது பெண்ணுக்கு வந்து மீசை தாடியெல்லாம் வளர்ந்துடும். அந்த மாதிரி நோய்களில் வந்து டக்குன்னு வந்து நம்ம உடனே வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு கோர்ஸ் எடுக்கிறப்ப அந்த சீரம் டெஸ்டோஸ்டிரான் வந்து நம்ம சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா எலிவேஷன் இருக்குன்னா அது வந்து குறைஞ்சிரும். குறைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சென்சிட்டிவிட்டி வந்து குறையும். இப்போ அது அப்படியே படிப்படியாக வந்து நம்ம ரீசீட் ஆகிறது. அந்த ஸ்டிமுலேஷன் இல்லை அப்படின்னா ஹேர் க்ரோத் குறையும். அதே சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் டெஸ்ட் பார்த்தோம்னாக்கா இல்லை முன்னிருந்த அளவுக்கு நான் வந்து அடிக்கடி எடுத்துகிட்டு இருப்பேன், இப்போ எடுக்கிறது இல்லை, அந்த இன்டென்சிட்டி குறைஞ்சிருக்கு அப்படின்னு. அப்போ வந்து நோயினோட தன்மையை வச்சு தாங்க. ஹோமியோபதிக் மெடிசன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக் ஆக்ஷன், சிலதெல்லாம் இருக்கும். சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஒன்று நீடித்த நோய்களுக்கு மட்டும்தான் ஹோமியோபதி மருத்துவம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஒரு சில சமயங்களில் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு பெண்ணுக்கு வந்து குஜராத்தில் இருக்காங்க, அந்த குழந்தைக்கு அவங்க வந்து சிகிச்சை அளிக்கிறாங்க ரொமாட்டிக் ஃபீவர். சிகிச்சை அளிச்சுட்டு இங்கே வராங்க, எல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஈவன் வந்து போன் ரிலேட்டட், அதாவது கேன்சர் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிருக்காங்க. அதை வந்து ஹோமியோபதி மருத்துவத்துக்கு வந்தோடனே இந்த அளவுக்கு போக வேண்டாம்னு நினச்சிட்டு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, இத்தனைக்கு ஃபீவரோட வந்து 18 டேஸ் இருந்த குழந்தை வந்து கொடுத்த மருந்து பார்த்தீங்கன்னா 3வது நாளில் அந்த ஃபீவருக்கு இது எல்லாமே போயிடுச்சு. அதோட குழந்தை வந்து எந்திரிச்சு நடந்து போய் அந்த டிவியில் அப்படி தொடுது. அந்தளவுக்கு வந்து ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட் வந்து இருக்கும் அக்யூட் டிசீஸில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த நோய்க்குறிகள் வந்து கரெக்டாக இருந்துட்டு அந்த நோய் தன்மைக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை அளித்தோம்னாக்கா குயிக் ரிலீஃப் இருக்கும். அது மாதிரி அவங்க எப்பவுமே ஒன்றுக்கு ஒன்று இருக்கணுங்க. ஆக்சுவலாக ஒரு மருத்துவம் அப்படின்னாக்கா இப்போ ஆங்கில மருத்துவம்னாக்கா நம்ம ஆங்கில மருத்துவம் தான் உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு மிஸ்கான்செப்ட் நம்மளும் வச்சுக்கூடாது. அதே மாதிரி ஹோமியோபதி மருத்துவம்னா எங்களுக்கு தான் அப்படின்னு வச்சுக்கூடாது. அதே மாதிரி சித்த மருத்துவம் அப்படின்னு வச்சுக்கூடாது. ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தனித்தன்மையில் வந்து நல்ல சிகிச்சை இருக்குது. இப்போ சித்த மருத்துவங்கள்லாம் எடுத்துட்டிங்கனாக்கா இப்போ ஜாண்டிஸில் ரொம்ப பெயர் போடுது. அதில் வந்து சும்மா சிலது கொஞ்சம் கொடுத்தா போது சரியாக ஏற்படுமாங்க. இது கண்கூடாக நாங்களே சில பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்துன்னா நாங்கள் வந்து நீங்கள் சித்த மருத்துவத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ ஆங்கில மருத்துவத்தில் எடுத்திங்கன்னா சிலதெல்லாம் வந்து சர்ஜிக்கல் லெவல் இருக்கு, அதாவது மைல் ஸ்டோன்ஸ் ஃபார் ஹோமியோபதி வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் லாங் வைப்போம். எப்போ வந்து ரெஸ்பான்ஸ் இல்லையோ, பேஷண்ட் வந்து ஒரு டேஞ்சரஸ் கண்டிஷன் போகிறாங்க, அந்த டைமில் வந்து நம்ம சர்ஜரி வந்து நம்ம செய்ய வேண்டியிருக்கும். அப்போ ஒரு அறுவை சிகிச்சை நிபுணருக்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறது அது தவறில்லை. அது வந்து நான் எல்லாருமே அப்படி தான், எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்க. அதே போல் இப்போ ஆங்கில மருத்துவத்திலே இருந்தால் கூட இப்போ வந்து முன்னெல்லாம் அந்தளவுக்கு இல்லைங்க. முன்னெல்லாம் வந்து ஆங்கில மருத்துவர்கள் வந்து ஹோமியோபதி மருத்துவருக்கு வந்து ஒரு ரெஃபர் பண்ணுறது ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ வந்து ஆங்கில மருத்துவர்கள்ட்டிருந்து வர ரெஃபரல் தான் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபரல் வந்து அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த மனப்பான்மை அந்த சிகிச்சை முறைகளை வந்து சக்ஸஸ் ரேட்டில் ஆக்சுவலாக ஹோமியோபதி மருத்துவத்தில் இதை பலனடைஞ்சவங்க வந்து மருத்துவர்கள்ட்ட சொல்லும்போது அவங்க வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு வந்து வளர்ச்சி இருக்கு. இதில் வந்து நம்ம உணர்ந்து செய்யணுங்க. வந்து ஒரு நோய் அப்படின்னா இந்த நோய்க்கு வந்து இந்த சிகிச்சை செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.